நேயர்களே, இன்று பயனுள்ள ஒரு மூலிகை குறிப்பில் நாம் காணவிருக்கும் மூலிகை கருவூமத்தை. இது தாங்க அந்த கருவூமத்தை. இத பாருங்க, இது வந்து எவ்வளவு கருப்பா இருக்குன்ட்டு. இதன் பூக்கள் பாருங்க, இந்த பூக்கள், இதனுடைய காய் பாருங்க. இது வந்து ஒரு மூன்று எலுமிச்சம் பழத்துக்கு சமம் என்று கூறுகிறார்கள். இது வந்து இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்க முடியும் என்று சித்தர் பெருமக்கள் குறிப்பில் உள்ளது. இது வந்து பாம்பு கடித்தவர்களின் காதில், இது பாம்பு கடித்தவர்கள் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினால் கூட அந்த நபருக்கு வந்து இந்த இலை சாற்றை ஒரு காதில் விட்டு மறு காதில் வரவில்லை என்றால் அவருக்கு உயிர் உள்ளது என்று சித்தர்கள் கூறி அவர்களுக்கு மருத்துவம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் 18 சித்தர்களும் இதை தங்களுடைய பரிபாஷையாலும் சங்கேத மொழிகளாலும் தங்களுக்குள்ளேயே இதை மர்மமாக பாதுகாத்து வந்துள்ளார்கள். அதனால் இது வந்து பாமர ஜனங்களுக்கு சரியாக இன்றளவும் தெரியாமல் ஒரு மர்ம முடிச்சாகவே உள்ளது இதன் மருத்துவம். அதனால் வந்து இதை மேல் பூச்சாக மட்டுமே இதை பயன்படுத்த முடியும். இது சித்த பிரம்மைக்கு, மனநல பாதிப்புக்கு, இதற்கெல்லாம் வந்து இது பயன்படுகிறது. இது வந்து சித்த பிரம்மைக்கு இந்த இலை, பூ, தண்டு இதையெல்லாம் லேசாக வெயிலில் உலர்த்தி இதை தீயிட்டு கொளுத்தி அந்த புகையை சுவாசித்தால் வந்து விரைவில் குணமாகும். இது வந்து இத சிற்றாமனுக்கு எண்ணெயில் இதன் வேறு, இதன் தண்டு, பூக்கள் இதெல்லாம் கொஞ்சம் கருக்கி அதை வந்து நெற்றியில் இட்டால் வசியம் உண்டாகும். இதை வந்து மேல் பூச்சாக மட்டுமே பயன்படுத்த முடியும். இது சாமானிய மக்களுக்கு இதன் மருத்துவம் வந்து தெரியாததால் இதை வந்து 1995 சித்த மருத்துவத்தில் இருந்து இதை தடை செய்து விட்டார்கள். இதை மேல் பூச்சாக பயன்படுத்துவதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து மாந்திரிகத்திற்கு, ஆண் பெண் வசியம் மற்றும் கூட பல அரிய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்துகிறார்கள். நன்றி நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.